இல்ல சார், நான் வந்து அவுட் அண்ட் அவுட் பேச்சுலர் மாதிரி நான் வந்து பண்ண ஆசைப்படுறேன். கௌதம் மேனன் சார் ஃபியூச்சர்ல பண்ண போற படத்துல நான் ரொமான்ஸ் எப்படி பண்ண போறேன் அப்படின்னு ரொம்ப அட்வான்ஸ்டா வந்து ஒரு சீன். சூப்பர். ஸோ எப்பவுமே ப்ரெஸ் மீட்டில் வந்து யூஸ்வலாக நம்ம கைத்தட்டெல்லாம் கொடுக்க மாட்டோம், தட்ஸ் ஜஸ்ட் ஃபார்மேட். பட் இது வந்து இட்ஸ் அனதர் வெர்ஷன் ஆஃப் ஒரு ஆடியோ லான்ச். ஸோ அவங்கள நான் ஸ்டேஜ் கூப்பிடும் போது கண்டிப்பாக ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு ஜஸ்ட் கிளாப் யூர் ஹேண்ட்ஸ் அண்ட் கிவ் ஆல் யூர் லவ் டு தெம். ஏன்னா நிறைய லவ் அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் மீ டு கால் அப்பான் ஜிவிஎம் சார் மற்றும் விஜய் ஆண்டனி ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். ஹலோ சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். சோ ஹாய் சார், பேச மாட்டீங்க ஏதாவது கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா என்ன எப்படி கேட்க போறீங்க? ஆமா கண்டிப்பா சார், நான் நைட்டில் தூங்காம எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். எல்லாம் பக்காவா க்வெஸ்சன்ஸ்ல ரெடி பண்ணி வந்திருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி டு சீ யூ போத், ஐ திங்க் அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மூவி இட்ல. சோ எப்படி இருக்கு டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட்? ரொம்ப ஹாப்பியா இருக்குக்கா. அக்காவுக்கும் எனக்கும் ரொம்ப ஒரு பூர்வ ஜென்ம பந்த மாதிரி. ஜெயா டிவியில் உள்ள ப்ரோக்ராம்லேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் நல்ல வைப் அப்படியே மறக்காமல் வர முடியாது. நல்லா இருக்குக்கா. ஒரே ஒருத்தம் தான்க்கா ஆக்சுவலாக எனக்கு. நான் ஹீரோ உட்காந்துருக்கேன். நீ சாரியே ஆரம்பத்துலேருந்து வந்து என்ன கன்னு பொண்ணு என்னக்கா? சரி, நான் ரொம்ப வருத்தத்தோடு வந்திருக்கிறேன். ஓகே, இன்னைக்கு ஸ்டேஜில் வந்து சார் கிட்ட நான் ரொமான்ஸ் பண்ணுறது எப்படின்னு நான் கற்றுக்க போகிறேன். சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷமா. அவர் கூட சேர்த்து எனக்கு ஒரு ஹெவி போட்டதுக்கு ரொம்ப, ஐ டோன் திங்க் many other heroes will agree to something like that. So அவர் ரொம்ப சிம்பிளா சொன்னாரு. Thank you, thank you, thank you. I didn't expect that. Thank you so much. Thank you for reminding me of some of my work. Wow. Yeah. Thank you sir. ரொம்ப சார் கூட வர்க் பண்றது ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. சார் கேமராவை பார்த்து பேசுங்க. 2005ல சாரை மீட் பண்றதுக்கு, சார் அப்பாயின்ட்மென்ட் வாங்குறதுக்கு, சார் படத்துக்கு மியூசிக் பண்றதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி ரொம்ப தோந்து போயிட்டேன் அந்த டைம்ல. ஆனால் அந்த சார் கூட வந்து இப்போ நான் ஒரு படத்தை ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன் நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. சார் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன், ஹைலி டேலண்டடு. சாருக்கு தெரியாத விஷயமே இல்லை. அண்ட் இவ்வளோ நாள் அவர் படத்தை எடுத்த படத்தோட சக்ஸஸ் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லி தான் ஆக்டர்ஸ்லேருந்து வாங்கியிருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது. ஏன்னா நீட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு, ரொம்ப ஸ்டைலிஷான செப்டலாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மர் ஆஸ் ஆக்டர் வந்து சார் சூப்பர். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ விஜய் ஆந்தனி. நான் படம் இந்த படம் பண்ணதுக்கு ரெண்டே ரெண்டு ரீசன் தான். எல்லாருக்கும் ரீசன்ஸ் இருக்கும். தனா அண்ட் தனா சொன்னது விஜய் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணார் நீங்கள் இந்த படம் பண்ணும் அப்படின்ட்டு. ஐம் அ வெரி ரிலக்டன்ட் ஆக்டர். நான் ஒரு செட்டுக்கு ஒரு ஆக்டராக போகும்போது நிறைய படங்களில் நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். படம் நடிக்கும்போது இது இதுக்காக நம்ம வரலையே, எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு நிறைய படங்களில் எனக்கு அப்படி தான் தோணியிருக்கு உண்மையிலேயே. பட் அந்த படத்தில் ஒவ்வொரு படத்துலேயும் அந்த டெக்னீஷியன்ஸ், டைரக்ஷன் டீம் கூட ஒர்க் பண்ணுற அந்த ஆக்டர்ஸ், ஹீரோ அவங்க ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சிச்சுவேஷன் வந்து நான் ரொம்ப அதை எதிர்பார்த்துட்டு போவேன். நம்மளுடைய ஒரு நான் சென்சிபிலிட்டிஸ்ன்னு நான் தப்பாக சொல்ல, பட் நம்மளுடைய ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அது இருக்குமா அப்படின்னு. ஒரு ஆக்ஷன் சீனாக இருந்தால் கூட ரொம்ப ரிலக்டன்ட் தான் நான் பண்ணுவேன். பட் பண்ணும்போது நம்ம வந்துட்டோம், அப்போ மாஸ்டர் சொன்னார், அவர் நான் சொன்னது செஞ்சார் அப்படின்னு சொன்னார்ல. நான் ஒரு ஆக்டராக போகும்போது நான் எதுவுமே சொல்கிறதே இல்லை. பட் ஐ ஜஸ்ட் ஹோப் த திங்ஸ் வில் ஃபாலோ இன் பிளேஸ் ஃபார் மீ. ஏன்னா இட்ஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு டூ. பட் இதில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் அது கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இல்லை, அந்த சீன்ஸ் அவங்க கொடுத்ததும் அவர் என் கூட நடித்த சீன்ஸும் ஒரு நடிகனாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஐ திங்க் தமிழ் ஆல்சோ வில் அக்ரி வித் மீ நினைக்கிறேன். வி ஹேட் சீன்ஸ் டுகெதர். தமிழை வந்து தூக்கி ஒரு செவரில் சாக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் இருந்துச்சு. அவர் இருக்கிற ஹைட்டுக்கும் நான் இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுக்கு ஆனால் அதுக்குள்ளே ஒரு கம்ஃபர்ட் வரணும், இதை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு டைரக்டரும் என்னை கன்வின்ஸ் பண்ணணும், அவரும் அந்த இன்டென்சிட்டி எனக்கு கொடுக்கணும், அப்போ தான் என்னால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ எவ்ரி திங் ஃபெல் இன் பிளேஸ், ஈவன் த சீன்ஸ் பி ஹேட் வித் ரியா அண்ட் எவ்ரி திங். ஸோ எவ்ரி திங் வாஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ அண்ட் ஐ லவ் பீங் ஆன் த செட்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். தட் இஸ் வெரி தட்ஸ் வெரி ஷுர். அண்ட் இட்ஸ் பிகாஸ் விஜய் வாண்டட் மீ இந்த ஃபிலிம் தட் ஐ டிட் திஸ் ஃபிலிம். யா, தேங்க்யூ. எனக்கு ஒரு டிப்ஸ் வேணும் உங்ககிட்டருந்து. நானும் மாங்கபான்னு கஷ்டப்படுறேன் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து. ஃபஸ்ட்டு படம் நான் படம் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சு. சலீமில் கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்துச்சு. ரீசெண்டாக ரோமியோவில் ட்ரை பண்ணேன், அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் உள்ள ரொமான்ஸ்ன்றதுனால பெருசாக யாரும் அது மதிக்கல. இந்த படத்துலையும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்ன ரொமான்டிக் ஹீரோவாக மாறுறதுக்கு எனக்கு டிப்ஸ், ட்ரைனிங் ஏதாவது இந்த ஸ்டேஜில் கொடுக்கணும். நம்ம ஒரு படம் பண்ணுவோம். கண்டிப்பாக 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 ஷுர் சார், கண்டிப்பாக ஷுர் சார். இப்போ ஒரு சின்ன டிப்ஸ். ஃபேமிலி ரொமான்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க? இல்லை சார், நான் வந்து அவுட் அண்ட் அவுட் பேச்சுலர் மாதிரி நான் வந்து பண்ண ஆசைப்பட்றேன். எனக்கு வந்து சின்ன டெமோ வேணும். ரியா கொஞ்சம் மேலே வாங்கப்பா.
நீங்களும் வாங்க நீங்க பாருங்க இல்லை இல்லைப்பா வெண்ணி தாண்டி வருவாய் இல்லை வயசு மூத்தவங்க தான் அந்த ஜிஸி. அப்புறம் அக்கா தான் வந்து இல்லை நான் அக்கா கிடையாது நான் லவ்வரும் நீங்கள் திருத்தணும் என்ன ஆக்சுவல் ஓகேவா சார் அக்கா எடுத்துடலாம் சார் என்ன டைலாக் சார் அதாவது இவங்க உலகத்தில் இவ்வளோ வயசான பொண்ணுங்க இருந்தோம் இங்கே வாங்க அக்கா இவ்வளோ பொண்ணுங்க இருந்தும் ஏன் எனக்கு வந்து சோபனா மேலே மனசு அப்படி பாயுது எனக்கு தெரியலையே ஓகேவா சார் ரொம்ப ரொம்ப உருக்கிட்டேன்னா இல்லை மைக் அக்காட்ட மைக் கொடுங்கப்பா கொஞ்சம் தம்பி சரி நீங்க பதில் சொல்லுங்க இல்ல இல்ல நீ என்னன்னா நீங்க அந்த லவ்வோட சொல்ல சொல்றாரு சார் எவ்வளவு பெரிய விஷயம் அவர் டைரக்ஷன்ல நான் நடிக்கிறேன் இப்போ எஸ் சார் இல்ல தொடலாம் சொல்ல அவரு இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்றீங்க படத்துலயே தொடற ஓட சரி ஓகே உலகத்துல எவ்வளவு ஆங்கர்ஸ் இருந்தோம் எவ்வளவு பேர் இருந்தோம் எத்தனையோ பேர் வந்து என்னோட நிகழ்ச்சிகள் தோல்த்து வழங்கியும் எனக்கே ஷோ பண்ணனா ஒரு மாதிரி பண்ணுது என்ன சார் வாந்தி வருதா இல்லை லவ் வருது ஆக்சுவலாக இல்லை சார் ஓகே சார் நல்லா இருந்துச்சு உண்மையிலே நல்லா இருந்துச்சு நான் நல்லா நடிச்சேன் சார் ரியலாக இருந்தது நீங்கள் ரொம்ப ரியலாகவே எப்பயும் பண்ணிட்டு இருக்கீங்க தேங்க்யூ இல்லை என்ன பண்ணீங்க நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன் நீங்கள் வாந்தி வருதான்னு கே ப்ரப்போஸ் நீங்கள் என்ன பண்ணீங்க இப்படி அக்கா விட்டுருவோம் அக்கா விட்டுலாம் போய் நீங்கள் வந்து ஹாய் மாலினி ரியான் சொன்ன நேச்சுரலா வரும் சார் சரி ஹாய் ரியா ஐ அம் விஜய் விஜய் நான் இதை சொல்லியே ஆகணும் நீ அவ்வளோ அழகு இந்த மாதிரி அழகு இங்கே யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் லவ் வித் யூ எஸ் சார் எஸ் சார் தமிழில் சொல்லிக்கிறேன் சார் இங்கிலீஷில் வராது எனக்கு ரியா இந்த ஃபுல் படம் நடித்து முடித்தோம் டைரக்டர் தானே வந்து உங்களையும் என்னையும் இப்படியே ஸ்பேஸ் வச்சுட்டார் ஆக்சுவலாக இந்த படம் ஃபுல்லாகவே அங்கே அங்கே நின்று லவ் சொல்லுவாங்க நாங்கள் இங்கேருந்து சொல்லுவோம் ஆனால் கௌதமன் சார் பிளெஸிங்கில் அவங்க ஆசீர்வாதத்தில் அவங்களோட முயற்சியில் நான் பக்கத்தில் வர்றதுக்கு சந்தோஷமாக இருக்கு ரியா இது சார் இன்னொரு சார் சொன்னீங்க இன்னொரு இதை சொன்னீங்க சார் முக்கியமான விஷயம் சொன்னீங்க இங்கே எவனும் இந்த மாதிரி அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க ரியா கண்ணை பார்த்து சார் கண்ணை பார்த்து பயமாக இருக்குது சார் கண்ணை பார்த்து பேசுகிறேன் தைரியமாக பேசுகிறேன் ஐ லவ் யூ ரியா ஓகேவா சார் ஐ லவ் யூ லவ் பண்ணுறது ஓகேவா சார் உங்களுக்கு ஓகே தானே சார் ஐயோ நீங்க இவ்வளவு நேரம் டயலாக் பேசி என்னது தெரியலன்றாங்க தெரியும் ஃபைனலி ஐ லவ் யூ சொன்னல ஐ லவ் யூ சொன்னல இனி இருப்பு ஓகே ஓகே அவ்வளவுதான் இந்த பொண்ணுங்களே அவ்வளவுதான் நோ சார் யூ ஐ மீன் யூ யுவர் டயலாக் இஸ் தேர் மைன் இஸ் ஓவர் கம்ப்ளீட்லி ஐ ப்ரோபோஸ் திஸ் டயலாக் யூ ஹேவ் டு கிவ் எ ரிப்ளை டேக் 2 சார் 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 ரீடேக் ரீடேக் சார் நீங்க ஏதோ வேற ஒரு டயலாக் சொன்னீங்க சார் ஆக்சுவலா நோ சார் அந்த டயலாக் போயிட்டிக்கா இருந்து சார் அது நான் அவ்வளவு அழகு நான் அதை சொல்லி ஆகணும் நீ அவ்வளோ அழகு சார் ஓகேவா என் மூஞ்சியை பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் எக்ஸ்பிரஷனை பார்க்க எனக்கு என்னென்னா அதை சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு அழகாக சொல்லணும் சார் நீங்கள் என்னமோ இப்படி சோகமாக சொல்கிறேன் மாசா சொல்லட்டுமா மாசா சொல்லட்டுமா ஏய் சரி சொல்லி ஆகணும் சரி சார் என்னோட ட்ரை பண்ண வரல விட்டுருங்கப்பா ஐ லவ் யூ அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் என் ஸ்டைலில் சார் டன் இப்போ லாரா தத்தாக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் சாரி சாரி ஐஸ்வர்யா
ஐஸ்வர்யா தத்தா இல்லை? எஸ் சாரி. அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள், இந்த மேடை ஏறியிருக்காங்க அவங்க. இந்த தடவை வந்து நான் ஜிவிஎம் சாரோட நீங்கள் லைவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்க பார்த்ததில்ல, ரெண்டு நான் பண்ணிட்டேன் சார், நீங்கள் இதை நீங்கள் பண்ணுங்கள். நான் டைரக்ட் பண்ணட்டுமா? இல்லை, உங்கள் ரெண்டு டைரக்ட்மே நான் சொல்கிறேன். தேர் இஸ் நோ ப்ரெஷர் டு ஸ்பீக் இன் தமிழ் பட் யூ ஸ்போக் இன் தமிழ் அண்ட் தட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். தேர் இஸ் நோ நீட் டு, யார் உங்கள்கிட்ட வந்து தமிழில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மன்னிச்சிருங்க, பட் அந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் இல்லை. பட் ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக தமிழில் பேசுனீங்க, யூ டுக் தி எஃபர்ட். ஸோ ஐ சரி, இப்போ வந்து நான் வந்து சாரை டைரக்ட் பண்ணுறேன். இந்திய தொலைக்காட்சியில் வரலாற்று முதல் முறையாக யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க சார் ஆக்சுவலாக, இல்லை ஸ்டேஜில் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. எஸ் சார், ஃபஸ்ட் டைம் வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிஹைண்ட் த சீனில் சூர்யா ஆர்யா எல்லாருக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பான்றதை வந்து அவரே பண்ணி காட்டுவார். பட் நான் டைரக்ட் பண்ணால் என்ன அப்படின்றது. வாங்க சார், லாரா தத்தா கம்ப்ளீட், ஐஸ்வர்யா தத்தா ப்ளீஸ். நீங்கள் என்ன மாதிரி சார் ஆசைப்படுறீங்க? ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கணுமா? இன்னைக்கு ஃபேமிலி ரொமான்ஸ் பெட்டர் நினைக்கிறேன். எங்கள் அம்மா பார்த்த, எங்கள் அம்மா வந்து எப்படி விரும்புவாங்கன்னா உங்களை மாதிரி தான் விரும்புவாங்க. இதே கண், இதே லிப்ஸ், இதே மூக்கு அப்படி. அது ஓகே, அம்மா எடுத்துட்டேன், அதனால ஃபேமிலி ஓகே தானே சார்? கேவலமாக இருக்கோ இல்லை சார்? போனீங்க இல்லை, எனக்கு ரொமான்ஸ் வரல சார், நான் நடிக்கவும் வரல, டைரக்ட் பண்ணவும் வரல. நீங்களே ஏதாவது சொந்தமாக பண்ணுங்கள் சார். நடிக்க வந்தது சார், நான் தான் கூட நடிச்சு பார்த்தீங்களா? ஓகே சார், டவுட்டே இல்லை சார். இல்லை ஃபேமிலியாக நீங்கள் சொல்லிட்டீங்களா, அதான் எப்படின்னு சொல்ல. தத்தா, தத்தா ஒரு டைலாக் தான் ஒன்று பேசுங்க சார். உங்கள் ஸ்டைலில் அவங்க பேர் ஐஸ்வர்யா தத்தா. ஐஸ்வர்யா தத்தா, எஸ் தத்தா, எஸ் 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 தத்தா, தத்தா. அதாவது உங்களை பார்த்து நாங்கள் ஆஃப் ஆகிட்டோம், அதான் அதுக்கு மீனிங். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி சார், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? பா, முதலே உங்களை தான் ஆரம்பித்தேன் இல்லையா? எனக்கு வேணாம் சார், நீங்கள் நிறைய கொடுத்துட்டீங்க எனக்கு. பார்த்தீங்களா, அங்கே ஒரே ஒரு ஜாலி ஆகிட்டாங்க அவங்க. பட் சூப்பர், ஐ திங்க் முக்கியமான ஒரு கிரியேட்டரும் இந்த டைமில் ஸ்டேஜுக்கு நம்ம கூப்பிட்டே ஆகணும். த டிரெக்டர் தனா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அதாவது இந்த லான்ச்சுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஃபுல் ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே வெளியில் இருந்தார். சூப்பர் தனா சார், மைக்.